Hi friends, welcome to Princess Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டெய்ன்மே லைஃப் தான் பார்க்க போகிறோம். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வீட்டில் தான் வச்சுருப்போம், வெளியில் வந்து விட மாட்டோம். அதாவது மாடிக்கு இங்கெல்லாம் நான் போனால் மட்டும்தான் அழைச்சிட்டு போவேன். ஆனால் வந்து கேட்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி வெளியில் போயிட்டு பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்டில் வந்து வலை அடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. மழை பெய்யுறது, அதுக்கப்புறமா வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த இது இங்கே நின்று பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் நின்று என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பட் அது வந்து மொய்சா கிடையாது, இது மொய்சாவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து ரெண்டு நாளைக்காக வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து வெளியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் மெஹந்தி போட்டிருந்தேன். இது வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துட்டு இதை பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. நான் நல்லா மெஹந்தி சவந்திருக்கீங்களே, அது வந்து நான் வெறும் 2 மணி நேரம் தான் கையில் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் அழிச்சிட்டேன். ஸோ நல்லாவே சவந்திருந்துச்சு. இதை பற்றி டீட்டெயில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஐடி பேர் வந்து சுஹாஹேனா. இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். இவங்கக்கிட்ட வந்து நெயில் ஹென்னா, பிரைடல் ஹென்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஹென்னா, ப்ராக்டிஸ் ஹென்னான்னு சொல்லிட்டு நிறைய ஹென்னாஸ் இருக்குது. இவங்ககிட்ட இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைடல் ஹென்னா. பிரைடல் ஹென்னா வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும், ரொம்ப நாள் வந்து அழியாமல் இருக்கும், 10 நாளைக்கு மேலே. நார்மல் ஹென்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம், 1 வீக் வரைக்கும் வரும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ரேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது வந்து ப்ராக்டிஸ் ஹென்னா. ப்ராக்டிஸ் ஹென்னா பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து இது சவக்காது, நம்ம போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து இது சவக்கவே சவக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெயில் ஹென்னா. நெயில் ஹென்னாவை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நெயில் ஹென்னா ஆல்ரெடி போட்டு இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நெயில் ஹென்னா. இவங்கக்கிட்ட வந்து இந்த இத்தனை டைப்ஸான ஹென்னாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேரமே அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் மெஹந்தி போட்டுட்டு அந்த மெஹந்தியை அழிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து தைலம் நிறைய பேர் யூஸ் பண்ணிங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த ஆஃப்டர் கேர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே வந்து சவக்குது. அதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இவங்களோட பேக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக எனக்கு சாக்லேட்டும் வச்சு சென்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொய்சா வந்து செகண்ட் டைம் குட்டி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரூமில் வச்சுருக்காங்க, யாரையுமே வந்து அந்த ரூமுக்கு விடுறது கிடையாது மற்ற குட்டிங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கிரே வந்து எட்டி பார்த்துட்ருக்கான், அவன் மொய்சா வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ. ஸோ கிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா சேல் தான், சேலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 15 டேஸ் 20 டேஸில் எடுத்த கிட்டன், ரொம்ப குட்டியான கிட்டன் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 மந்த்துக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து ஒரு 4 கிட்டன்ஸ் கிட்ட வந்து சேல் ஆகிடுச்சு. இது ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு கிட்டன் இருக்குது. ஸோ எந்த கிட்டன் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். எந்த ஊராக இருந்தாலுமே நாங்களே வந்து டெலிவர் பண்ணுறோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கிட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரின்சஸ் கிரியேஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ அது அதோட ஐடியுமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மொய்சா மாதிரி இருக்கிற கிட்டன் வந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அது வந்து சேல் ஆகிடுச்சு. பிளாக்கில் இந்த இது மாதிரியே இன்னொரு கிட்டன் இருக்குது, அதுவுமே சேல். ஸோ மீதி இருக்கிற 2 கிட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து குக்கிங் போயிட்டுருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எல்லாமே குக்கிங்ஸில் வந்து முக்கால்வாசி தெரியும், பட் வந்து இந்த மாதிரி
சால்னா வைக்கிற ஐட்டம்ஸ் வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. நம்ம நிறையா விஷயம் வந்து யூடியூப் பார்த்தான் கற்றுக்கிட்டு இருப்போம். வந்து இந்த மாதிரி ஸ்டைல் வந்து நம்ம வீட்டில் மட்டும் தான் செய்வாங்க. ஸோ அதனால் அதுக்காக நான் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. அதனால சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் தான். அதாவது நாங்கள் வந்து சாம்பார்னு சொல்ல மாட்டோம், சாம்பார் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பானம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் தேங்காய் அதுக்கப்புறமா வந்து புளியெல்லாம் வந்து ஊற்றுவோம். ஸோ அதுக்கு வந்து ஷைடீஸ் செஞ்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல, நிறைய ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து நானும் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் பட் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து முடிஞ்சளவு நான் வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கிட்டன் வேணும் அப்படின்னா இன்ஸ்டா பேஜில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.